வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து பிரதமர் வேட்பாளர் எண்ணிக்கை 8 குறைவு. பிரேசிலில் போலீசாருக்கும் கும்பலுக்கும் இடையில் துப்பாக்கிச்சூடு, 6 பேர் பலி. இலங்கையிலிருந்து அதிபர் கோடபாய ராஜபக்ச தப்பினாரா, அதிகாரிகள் தகவல். பிட்கெயின் தீவில் சக்தி வாய்ந்த நடுக்கம் பதிவானது. சிரியாவில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல், ஐஎஸ் முக்கிய தலைவர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவில் சொகுசு கப்பலில் பரவிய கொரோனா பாதிப்பு. மக்களுக்கு அத்தியசவிகளை வழங்க 1.7 பில்லியன் டாலர் நிதியுதவி பெறுகின்றது உக்ரைன். சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் கொடூர கொலையாளி, ரகசியத்தை போட்டுடைத்து உளவுத்துறை முன்னாள் அதிகாரி. முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்காக அடுத்த வாரம் ஈரான் செல்கின்றார் ரஷ்ய அதிபர் புதின். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான அமைச்சரவையில் ஊழல் புகார் எழுந்தது. முன்னாள் துணை தலைமை கொறடா கிறிஸ்டோபர் பின்சர் தொடர்புடைய சமீபத்திய ஊழலால் அக்கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து சுகாதார மந்திரி சாஜித் ஜாவித், இந்திய வம்சாவளி எம்பியான ரிஷி சுனக் உள்ளிட்ட அரசின் உயர் பதவியிலிருந்த 30 பேர் பதவி விலகினார்கள். மொத்தம் 58 மந்திரிகள் அரசிலிருந்து வெளியேறினார்கள். இதனால் பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் பதவி விலக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதுடன் தனது நெருங்கிய சகாவான கஜானா தலைவர் நதீம் ஜகாவி நாட்டின் நலனை முன்னிட்டு பதவி விலகும்படி கூறியதன் அடிப்படையில் ஜான்சன் கடந்த வாரம் வியாழக்கிழமை பதவி விலகினார். எனினும் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை அவர் அந்த பதவியில் தொடர்வார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராகவும் ஜான்சன் இருந்த நிலையில் கட்சித் தலைவர் பதவியில் இருந்தவர் விலகியுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. போரிஸ் ஜான்சன் பதவி விலகலைத் தொடர்ந்து புதிய பிரதமருக்கான பதவிக்கு பல்வேறு நபர்கள் போட்டியில் இறங்கினார்கள். அவர்களில் ஜான்சன் மந்திரி சபையில் நிதி மந்திரியாக பதவி வகித்த ரிஷி சுனக் கடந்த வெள்ளிக்கிழமை புதிய பிரதமர் போட்டிக்கான தனது அறிவிப்பை வெளியிட்டார். இதேபோன்று பல்வேறு நபர்கள் இதில் கலந்து கொண்டிருந்ததுடன் இந்த சூழலில் இங்கிலாந்து புதிய பிரதமர் பதவிக்கான போட்டியில் அந்நாட்டு வெளியுறவு மந்திரி லிஸ்ட்ரஸும் இறங்கினார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராகவும் அவர் விருப்பம் தெரிவித்து உள்ளார். இதற்காக இந்தோனேசியாவில் G20 மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற அவர் உடனடியாக அதை முடித்து கொண்டு லண்டனுக்கு திரும்பியதுடன் எம்பி ரகுமான் சிஸ்டி போட்டியில் உள்ள சூழலில் லிஸின் அறிவிப்பாகியவற்றால் இங்கிலாந்து நாட்டின் அடுத்த பிரதமருக்கான வேட்பாளர் எண்ணிக்கை 11 குறைவடைந்துள்ளதுடன் தற்போது 3 பேர் அதில் வாபஸ் பெற்று விட்டார்கள். இதில் ரகுமான் சிஸ்டி, சாஜித் ஜாவித் மற்றும் கிராண்ட் ஷேப்ஸ் ஆகியவர்களை இவ்வாறு இதனை வாபஸ் வாங்கியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. பிரேசில் நாட்டில் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான ரியோடி ஜெனிரோவின் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட மங்கினோஸ் பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு குழுவினர் மீது திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு உள்ளது. இது பற்றி தகவலறிந்த போலீசார் படையுடன் சென்றுள்ளதுடன் இதைத் தொடர்ந்து போலீசாருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு உள்ளது. இரு தரப்பினரும் துப்பாக்கியால் சுற்றுள்ளார்கள். இந்த கடுமையான மோதலில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 2 பேர் படுகாயமடைந்து உள்ளார்கள். இதனால் அந்த பகுதியில் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டு உள்ளதுடன் ரியோடி ஜெனரோ நகர போலீசாரின் தலைமையகம் உள்ள பகுதிக்கு அருகே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் பல மாதங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். விலைவாசி உயர்வு ஒருபுறம், உணவு எரிபொருள் மற்றும் அத்தியாவசியப் பொருளின் பற்றாக்குறை ஆகியவை மறுபுறம் என அந்நாட்டு மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி உள்ளார்கள். அதிபர் கோட்டபாய ராஜபக்ச அரசுக்கு எதிராக அவர்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்தியதுடன் இதனிடையே ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் இலங்கை அதிபர் மாளிகை முன்பு குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன்பின் கொழும்பில் உள்ள அதிபர் கோட்டபாய ராஜபக்ச வீட்டிற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் வீட்டை அடித்து நொறுக்கியுடன் போராட்டக்காரர்கள் வருவதற்குள் கோட்டபாய் தனது குடும்பத்துடன் தப்பி சென்று விட்டார். அதிபரின் வீட்டை ஆக்கிரமித்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்த பொருட்களை எடுத்து சென்றார்கள். தற்போது வரை போராட்டக்காரர்கள் அதிபர் வீட்டிலேயே காணப்படுகின்றார்கள். கோட்டபாய ராஜபக்ச தப்பியோடிய நிலையில் அவர் வீட்டை ஆக்கிரமித்த போராட்டக்காரர்கள் அங்குள்ள நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்களையும் பயன்படுத்தினார்கள். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் இலங்கை அதிபர் பதவியை கோட்டபாய ராஜபக்ச இன்று ராஜினாமா செய்வார் என மஹிந்த யாப்பே அபிவர்த்தன தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இலங்கை அதிபர் கோட்டபாய ராஜபக்ச முன்பே அறிவித்தது போன்று அதிபர் பதவியிலிருந்து விலகுகின்றன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அதிகாரப்பூர்வமான முறையில் தெரிவித்துள்ளார். இதனை பிரதமர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவுகளில் ஒன்று பிட்கெயின் தீவு. இந்த தீவில் உள்ள ஆம்ஸ்டோன் பகுதியிலிருந்து 1621 கிலோமீட்டர் கிழக்கே சக்தி வாய்ந்த நடுக்கம் ஒன்று பதிவானது. இது ரிஷ்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது.
இதனால் ஏற்பட்ட பொருளிழப்பு உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளிவரவில்லை. எரிமலை தீவுகள் என அழைக்கப்படும் மிட்கின், ஹெர்சன், டூசி மற்றும் இனோ ஆகிய நான்கு தீவு பகுதிகளை உள்ளடக்கியது இந்த தீவாகும். இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய இதில் மிக குறைந்த அளவிலேயே மக்கள் வசித்து வருகின்றார்கள். சிரியாவின் வடமேற்கே ஜார்டில் நகருக்கு வெளியே அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் ஒன்று வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் டாப் 5 ஐஎஸ் தலைவர்களில் ஒருவரான மற்றும் பயங்கரவாத குழுக்களின் தலைவரான மஹர் அல் அகால் கொல்லப்பட்டு உள்ளார். இதேபோல் நடந்த மற்றொரு தாக்குதலில் அல் அகலுடன் நெருங்கி தொடர்புடைய ஐஎஸ் மூத்த அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்து உள்ளார். எனினும் இந்த வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என தொடக்கக்கட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தாக்குதலால் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினரின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளது என அமெரிக்க மத்திய படையினரின் செய்தியாளர் யோ பெக்கினோ தெரிவித்தார். அல்லகல் சிரியாவில் செயற்பட்ட பயங்கரவாத குழுவின் மூத்த தலைவராக இருந்தவுடன் அது மட்டுமன்றி ஈராக் மற்றும் சிரியா நாடுகளுக்கு வெளியேயும் ஐஎஸ் நெட்வொர்க் அமைப்பு வளர்ச்சிக்கான தீவிர பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஐஎஸ் தலைவரின் இந்த படுகொலையால் சர்வதேச அளவில் திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவதற்கான பயங்கரவாத அமைப்புகளின் திறனில் இடையூறு ஏற்படும் என அமெரிக்க படை தெரிவித்தது. ஆஸ்திரேலியாவின் குயின்லாந்து மாகாணத்திலிருந்து கோரல் பெர்சர் என்ற சொகுசு கப்பல் ஒன்று நியூ சவுத் வேல்ஸ் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளது. அந்த கப்பலில் 2000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருந்தார்கள். இந்நிலையில் கப்பலில் உள்ள மாலுமிகளுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளதுடன் இதே போன்ற பயணிகளுக்கிடையேயும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. அது பற்றி அந்நாட்டின் நியூ சவுத் வேல்ஸ் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் கொரோனா பாதிப்பு பெருமளவில் மாலுமிகளுக்கே பரவியுள்ளது. சிறு எண்ணிக்கையிலான பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. அவர்களுக்கு கப்பலில் ஏற முன் தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடும் கொரோனா பாதித்த அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளார்கள். அவர்களுக்கு கப்பலில் உள்ள மருத்துவக்குழு சிகிச்சை அளித்து வருகின்றது. இது மித அளவிலான பாதிப்பு என ஆபத்தளவு பற்றி சுகாதாரத்துறை மதிப்பீடு செய்துள்ளதுடன் நியூ சவுத் வேல்ஸின் தெற்கு கடற்கரை நோக்கி கப்பல் பயணித்து கொண்டு உள்ளது. கப்பலில் இருந்த மாலுமிகள் யாரும் வெளியே வரமாட்டார்கள். வெளியே வரும் பயணிகள் அனைவரும் முதலில் தொற்றில்லா பரிசோதனை முடிவுகளை வைத்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. குயின்லாந்தின் தலைநகர் பிரிஸ்பேனுக்கு புறப்பட முன் சவுத் வேல்ஸில் நேற்றைய தினம் ஒரு நாள் இருந்துவிட்டு சென்றது. குயின்லாந்து சுகாதார மந்திரி வெயிட்டாத் சொகுசு கப்பலில் கொரோனா பரவல் ஏற்படும் என்பது முன்பே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று எனவும் தெரிவித்தார். உக்ரைன் மீது ரஷ்யா 139 நாளாக போர் தொடுத்து வருகின்றது. இந்த போரில் பொதுமக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததுடன் ரஷ்யாவை எதிர்த்து தொடர்ந்து போராடி வரும் உக்ரைனிலிருந்து பல மருத்துவ ஊழியர்கள் இதனை விட்டு வெளியே செல்லும் நிலையில் சில மருத்துவமனைகள் மூடப்பட்டு உள்ளது. மேலும் சில மருத்துவமனைகள் குண்டு வீசி தாக்கப்பட்டதுடன் உக்ரைனில் இருக்கும் சுகாதார பணியாளர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் தங்கள் வேலையை செய்கின்றார்கள். இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் உலக வங்கியிடமிருந்து கூடுதலாக $1.7 billion நிதியுதவியை உக்ரைன் பெறுகின்றது. இந்நிதியுதவி மூலம் பாதிக்கப்பட்ட சுகாதார பணியாளர்களுக்கு சம்பளம் மற்றும் பிற அத்தியாவசியங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது. இது சார்பாக உக்ரைன் சுகாதார மந்திரி கூறுகையில், போரின் பெரும் சுமை காரணமாக ஒவ்வொரு மாதமும் சுகாதார ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது மிக கடினமாகி உள்ளது. $1.7 billion அமெரிக்க டாலர்கள் என்பது மற்றொரு நிதியுதவி அல்ல, இது ஒரு முதலீடாகும். இது நம்மை வெற்றி குறிப்படி நெருங்க வைக்கின்றதாக இதன்போது அவர் தெரியப்படுத்தினார். சவுதி இளவரசராக இருந்த முகமது பின் நயீஸ் நீண்டகால ஆலோசகராக இருந்த அல் ஜப்ரி சவுதி அரேபியாவின் இப்போது இளவரசர் MBS என அழைக்கப்படும் முகமது பின் சல்மான் குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். சவுதி உளவுத்துறை முன்னாள் உயரதிகாரி அல் ஜப்ரி கூறியதாவது, MBS கடத்தல் மற்றும் கொலைகளை மேற்கொண்ட புலிப்படி என்று அழைக்கப்படும் கூலிப்படியின் கொடூரமான கும்பலை நடத்துகின்றார். MBS தனது மக்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த பூலோகத்திற்கும் அச்சுறுத்தலாக காணப்படுகின்றார். MBS ஒரு மனநோயாளி, பச்சாதாபம் இல்லாதவர், உணர்ச்சிகளை உணர மாட்டார். அவருடைய அனுதாபத்திலிருந்து ஒருபோதும் பாடங்களை அவர் கற்றுக்கொள்வதில்லை. இந்த கொலையாளி செய்த அட்டுழியங்களையும் குற்றங்களையும் நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கின்றோம். 2017 ஜூன் மாதம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இளவரசர் முகமது பின் நஜீத், அதற்கு பின்னர் அல் ஜப்ரி தனது உயிருக்கு பயந்து பின்னர் நாட்டை விட்டு வெளியேறி கனடாவிற்கு தப்பி சென்றார். அங்கு அவர் இப்போது தலைமறைவாகியுள்ளார். இது குறித்து பேசிய அல் ஜப்ரி, சவுதி அரசாங்கம் மற்றும் அந்நாட்டின் அரச குடும்பத்தை பற்றிய முக்கியமான தகவல்களை நான் தெரிந்து வைத்திருப்பதால் அணுகுவதால் ஒருநாள் இளவரசர் முகமது பின் சல்மான் கொல்லப்படுவேன் என தெரிவித்தார். இந்நிலையில் அவருடைய குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள அமெரிக்காவில் உள்ள சவுதி தூதரகம், அல் ஜப்ரி ஒரு மதிப்பிழந்த முன்னாள் அரசலிவர் என்றும், அவர் செய்த நிதி குற்றங்களை மறைப்பதற்காகவே இதுபோன்ற கதைகளை உருவாக்குவார் என்றும் தெரிவித்துள்ளது.
இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் யோ பைடன் சவுதிக்கு வருகை தந்துள்ளார். இருதரப்பு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக பைடன் மற்றும் பட்டத்து இளவரசனான முகமது பின் சல்மான் சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யா அந்நாட்டின் பல நகரங்களை கைப்பற்றிய போது உக்ரைன் ராணுவம் தொடர்ந்தும் ரஷ்ய படைகளை எதிர்த்து சண்டையிட்டு வருகின்றது. இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் நிதி மற்றும் மேதாய்மான உதவிகளை வழங்கி வருகின்றது. இதற்கிடையில் ரஷ்யாவிற்கு ஈரான் ஆயுத உதவி வழங்குவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான படையெடுப்பில் பயன்படுத்த ஆயுதம் தாங்கும் திறன் கொண்ட ட்ரோன்கள் உட்பட நூற்றுக்கணக்கான ஆளில்லா வான்வழி விமானங்கள் ரஷ்யாவிற்கு ஈரான் வழங்கியுள்ளது. தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவற்றை பயன்படுத்துவது குறித்து ரஷ்ய படைகளுக்கு பயிற்சி அளிக்கவும் ஈரான் தயாராகி வருகின்றது என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் ஷெல்வின் தெரிவித்தார். இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த வாரம் ஈரான் செல்கின்றார். சிரியா விவகாரம் குறித்து ஈரான் துருக்கியுடன் நடைபெற்றுள்ள முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அதிபர் புதின் பங்கேற்க உள்ளார் என கிரெம்ளின் மாளிகை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ரஷ்யாவிற்கு ஈரான் ஆயுதத்தை வழங்குவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்திய நிலையில் அதிபர் புதினின் ஈரான் பயணம் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இளமூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.